ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் இடையிலான மூன்றாம் டி டிவெண்டி போட்டியே இந்திய அணி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் உலக கோப்பைக்கு மிகப்பெரிய ஒரு கனவை வந்து இந்தியன் அணி காட்டியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஏஷியன் கப் தோல்விக்கு பிறகு இந்தியன் அணி விளையாடக்கூடிய இந்த சீரிஸ் முக்கியமான சீரிஸாக பார்க்கப்பட்டது ஏன்னா டி ட்வெண்ட்டி ஸ்கோருக்குள்ளே இருக்கிற மொத்த பிளேயர்களும் வந்து இந்த சீரீஸில் விளையாடுறாங்க ஒரு வேலை வந்து இந்த சீரீஸில் ஒரு வேலை இந்தியன் அணி தோத்துருச்சுன்னா இந்தியன் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்குன்ற மாதிரி பார்க்கப்பட்டது அதையெல்லாம் மீறி இந்த போட்டியை இந்திய அணி சூப்பராகவே வெற்றி பெற்றிருக்காங்க முதல் போட்டியே ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இருநாட்டு டி டுவெண்ட்டி போட்டியை இந்திய அணி அபாரமான ஒரு வெற்றியின் மூலயமாக ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த போட்டியை சமன் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு இன்னைக்கு வந்து யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க இந்த சீரீஸை வின் பண்ண போகிறாங்கன்றதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவை வந்து பேட்டிங் பண்ண சொல்லியிருப்பாரு ஆஸ்திரேலிய அணியோட அண்ட் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வேற லெவல் கொடுத்துருப்பார்னு சொல்ல முடியும் குறிப்பாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பந்துகளில் ஐம்பது ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பார் ஏழு ஃபோரியும் மூணு சிக்ஸும் அடிச்சிருப்பார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச்சை பவர் பிளேயில சூப்பராகவே மாற்றிடுச்சுன்னு சொல்ல முடியும் அதைத் தொடர்ந்து ஆர் பிஞ்ச் அவர்கள் ஏழு ரன்கள் அடிச்சிருப்பார் ஆறு பந்துகளில் அவர் அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்திருப்பார் கேம்ரோன் க்ரீனை வந்து புவனேஸ்வர் குமார் விக்கெட்டை வந்து எடுத்திருப்பார் ஸ்டீவன் ஸ்மித் வந்து சகாலோட பந்து வீச்சில் வந்து ஸ்டெம் போய் வந்து ஆயிருப்பார் அதைத் தொடர்ந்து இந்த மேட்ச்சில் க்ரூஷிலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னாக்கா மேக்ஸ்வல்லோட ரன் அவுட் ஏன்னாக்கால் மேக்ஸ்வல்லோட ரன் அவுட் வந்து படுறதுக்கு முன்னாடியே அதாவது த்ரோ பண்ணப்பட்டது அந்த த்ரோ பண்ணதே வந்து பிடிச்சி தினேஷ்கார்டி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கை வந்து ஸ்டெம்ஸில் வந்து பட்டு இருந்துச்சு பட் இருந்த போதிலும் வந்து இது விக்கெட் கொடுக்க பார்த்ததுனால கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து எந்த ஒரு ஆட்டமும் அடிக்க முடியலன்னு சொல்ல முடியும் ஜோஸ் இங்கீஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பார் இருபத்தி ரெண்டு பண்டுங்களில் ஒரு கட்டத்தில் வந்து மும்பை வீரராக அறிமுகமாயி இன்னைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்க டீம் டேவிட் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபினிஷிங் ரோலை கொடுத்துருந்தானே சொல்ல முடியும் ஆஸ்திரேலியா வந்து இந்த இந்த ஃபினிஷிங் ரோலை வந்து அவர்கள் பண்ணுவார் பட் இன்னைக்கு வேடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூஷிலாக வந்து அக்ஷர் பட்டேல் அவர்கள் வந்து காட்டன் போல்டு எடுத்திருப்பார் இதனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஸ்கோர் கம்மியாகும் போகுதுன்ற போது அதை வந்து டீம் டேவிட் அவர்கள் தான் மிக சிறப்பான இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி நாலு ரன்களை குவிச்சிருப்பார் இதன் மூலியமாக நூற்றி எண்பத்தி ஆறு ரன்களை வந்து குவிச்சிருப்பாங்க இந்தியன் அணியை சார்பில் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் மூன்று விக்கெட்டுகள் எடுத்திருப்பார் நான்கு ஓவர்களை போட்டு முப்பத்தி மூணு ரன்களை புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட்டை எடுத்திருப்பார் ஷகால் அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விக்கெட்டை எடுத்திருப்பார் நூத்தி எண்பத்தி ஏழு அடிச்சால் வெற்றி அண்டையில் கொடுத்த இந்திய அணி களமிறங்கினாங்க கே எல் ராகுலும் அதைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் வந்து கிளம்பினாங்க கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் மினிஷியலாகவே மிகப்பெரிய ஒரு விஷயம் டே டேனியல் சாம்ஸோட பந்து வீச்சில் விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருப்பார் ஒரே ரன்கள் மட்டுமே எடுத்திருப்பார் அதே இடத்துல வந்து வந்து கோலியும் வந்து பார்ட்னர்ஷிப் போடப்பட்டது ஆனால்க்கா ரோஹித் சர்மா பதினாலு பந்துகளில் பதினேழு ரன்கள் அடிச்சிருப்பாரு இரண்டு ஃபோரையும் ஒரு சிக்ஸும் அடிச்சிருப்பார் கமின்ஸோட பந்து வீச்சில் வந்து அவர் வந்து தன்னோடய விக்கெட்டை கொடுத்துருப்பார் ஓ இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டு விராட் கோலி அந்த சூரியகுமார் யாதவ் இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ஏஷியன் கப்பில் வந்து நல்ல ஒரு கை கொடுத்த மாதிரி இந்த ஒரு தொடர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அடுத்த உலக கோப்பைக்கும் இது வந்து கை கொடுக்கும்ன்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாங்க சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு பந்துங்கள அறுபத்தி ஒன்பது ரன் ரேட் கிட்டத்தட்ட மேட்ச ஃபினிஷிங் கிட்டத்தட்ட எடுத்துட்டு வந்து தான் தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருப்பாரு ஆனா பறி கொடுத்த போதிலும் ஆஸ்திரேலியா கம் பேக்ன்றது வேற லெவல்ல இருந்துச்சு ஒரு பக்கம் ஏன்னா கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க ஆஸ்திரேலியான்னும் போது அவங்க வந்து சிறப்பாக பந்து வீசுனாங்க கடைசி கட்டத்தில் பட் இருந்த போதிலும் வந்து விராட் கோலி நாற்பத்தி எட்டு பந்துகள் அறுபத்தி மூன்று ரன்கள் அடிச்சிருப்பாரு கடைசி ஓவருடைய பால் அடிச்சிருப்பாரு அடுத்த பால விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருப்பாரு பட் ஒரு கட்டத்தில் வந்து மேட்ச் வந்து நாலு ரன்கள் அடிக்கணும்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்துருச்சு மூணு பந்துகளில் அப்போ வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு ஃபோர் அடிச்சு இந்த மேட்சை வந்து சூப்பரா ஃபினிஷிங் வந்து பண்ணியிருப்பாங்க இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி கிட்ட இருந்த ஒரு கேள்வி என்னென்னாக்கா டீம் ஃபுல் ஸ்கோடோட விளையாட போகிறோம் இந்த ஒரு ஃபுல் ஸ்கோடை வந்து நம்ம வந்து திறமையாக வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்ததான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்க முடியும்ன்றதை நம்பினாங்க அது செஞ்சும் காட்ட

சூரியகுமார் யாதவோட ஆட்டம் எப்படி இருந்ததுன்றதையும் இந்த தொடர் புல்லா இந்தியன் அடிக்கிட்ட கிடைச்ச பாசிட்டிவ் சைன நீங்க என்ன பார்க்கறீங்கன்றதையும் கீழ இருக்க கமெண்ட் செக்ஸன் கமெண்ட் பண்ணுங்க